தேவன் நின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவன் நின் ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். தேவனின் ஆவியா நிரப்பப்பட்டோம் என தேவ பிள்ளைகளா நோ, அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆவியா நிரப்பப்பட்டோம் என தேவ பிள்ளைகளானோ, அவ சொந்த ஜனமானோ. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானவர். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானவர். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோ, பரிசுத்த ஜாதியாக. வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோ, பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே என்றும். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே. நூல்களில் நாம் காணும் நல்ல ஆவியானவர் செய்த அநேக கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் சம்பவத்தை சார்ந்த கிரியைகளாகும்.
அவற்றிலே சில கிரியைகளை பற்றி ஏற்கனவே லூக்கா முதல் அதிகாரத்திலே கவனித்தோம். இனி லூக்கா இரண்டாவது அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்த இன்னொரு மனிதனை நாம் காண்போம். லூக்கா இரண்டாவது அதிகாரம் 25 வசனத்திலே அவனை குறித்து வாசிக்கிறோம். சிமியோன் என்பது அவனுடைய பெயர். சிமியோனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரின் கிரியை விசேஷமான முறையிலே நடந்தது. சிமியோனும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய சம்பவங்களிலே பங்கு பெறுகிறான். சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார் என்று 25 வசனத்திலே வாசிக்கிறோம். சிமியோனை குறித்து நாம் தொடர்ந்து வாசிக்கும்போது அவன் வயதான மனிதன் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். காரணம் 29 வசனத்திலே ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போகவிடுகிறீர் என்று கூறுகிறார். போகவிடுகிறீர் என்ற வார்த்தை ஒருவேளை இந்த உலக வாழ்வில் இருந்து விடுதலை பெறுவதை குறிக்கலாம், அவருடைய மரணத்தை குறிக்கலாம். வயதான அவன் தன்னுடைய மரணத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தான் என்று இதிலிருந்து தெளிவாகிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, வயதான நிலையிலும் கூட ஆண்டவர் நம்மை பயன்படுத்தக்கூடும், நாமும் ஆண்டவருடைய பெரும் திட்டங்களிலே பங்கு பெறக்கூடும் என்பதை நினைவில் இருத்திக் கொள்ள வேண்டும். சிலர் நினைப்பது என்ன, 60 70 80 இனி என்ன பிரயோஜனம், செத்தாலே நல்லது என்று கூறி தங்கள் வாழ்க்கையில் உள்ள நம்பிக்கையெல்லாம் கைவிட்டு விடுகிறார்கள். தங்களாலும் ஏதாவது சாதிக்கக்கூடும் என்று அவர்களால் நம்ப முடியவில்லை. அப்படிப்பட்ட யாராவது இதோ இந்த சமயத்தில் இந்த செய்தியை கேட்பீர்களானால் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு செய்தி, பரிசுத்தாவியானவர் மூலமாக நீங்களும் பயன் பெறலாம், பயன் அடையலாம், பயனுள்ள வாழ்க்கையில ஈடுபடலாம். கடவுள் தம்முடைய பெரும் திட்டங்களில உங்களையும் பயன்படுத்தக்கூடும். அப்படி பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் சிமியோன். வயதானவன் தான், ஆனாலும் ஆண்டவருடைய திட்டங்களில தன்னை பொறுத்துக் கொண்டான். அந்த திட்டங்களுக்காக பயன்படுத்தப்பட்டான். அவன் ரகசியம் என்ன, முதலாவது ரகசியம் அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார். அவன் மேல் பரிசுத்தாவி இருப்பதற்கு காரணம் என்ன, அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாகவும் இருந்தான். இந்த வார்த்தைகள் எதை காட்டுகின்றன, அவனுக்கும் கடவுளுக்கும் நெருங்கிய உறவு இருந்தது என்பதை காட்டுகிறது. அவன் நீதி உள்ளவனாய் இருந்தான் என்கிற வாக்கு. இந்த நீதி கடவுளால் வரும் நீதி, கடவுளோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்ததனாலே வரும் நீதி. அது மட்டுமல்ல, கடவுளை நேசிக்கிறவனாகவும் இருந்தான், தெய்வபக்தி உள்ளவனாக இருந்தான், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான், தெய்வத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் அவருடைய வாக்கு தத்துவங்களை அப்படியே பிடித்துக் கொண்டவனாய் வாக்கு தத்துவங்களின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். எவ்வளவு அருமையான மனிதன் பாருங்கள். தெய்வ பக்தி இருந்தது, தேவனோடு உறவு இருந்தது, தேவனுடைய வார்த்தைகளின் மேல் ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது. பரிசுத்தாவியானவர் அவன் மேல் இருந்தார், அவனை பரிசுத்தாவியானவர் ஆட்கொண்டிருந்தார், அவனிலே வாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அருமையான நண்பனே, உன்னுடைய உள்ளத்திலே பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்கிற நிச்சயம் உனக்கு உண்டா? கடவுளுக்கும் உனக்கும் தனிப்பட்ட முறையிலே உறவு உண்டா? பெயர் கிறிஸ்தவம் அல்ல, வெறும் மார்க்க பக்தி அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் இரட்சகர், அவர் மூலமாய் கடவுள் உனக்கு பிதாவாகவும் நீ அவருக்கு பிள்ளையாகவும் இருக்கிறார் என்கிற இந்த நிச்சயம், இந்த இரட்சிப்பின் நிச்சயம் பரிசுத்தாவியானவர் மூலமாய்த்தான் நமக்கு கிடைக்கும். ஆவியானவர் இரட்சிப்பின் நிச்சயத்தை மட்டுமல்ல, தேவ அன்பையும் நம் உள்ளங்களிலே ஊற்றி கொடுக்கிறார். தேவனை பற்றிய நம்பிக்கையையும் நம்மிலே அவர் தருகிறார். இந்த நிலையிலே தான் சிமியோனை பார்க்கிறோம். இன்னும் இரண்டாவதாக சிமியோனை குறித்து நாம் என்ன பார்க்கிறோம், அவன் ஆவியானவராலே போதிக்கப்பட்ட மனிதனாயிருந்தான். ஆவியானவர் வாசம் பண்ணினார், ஆவியானவர் அவனுக்கு போதித்தார். 26 வசனம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. பரிசுத்தாவியானவரிடத்திலே கற்றுக்கொள்ளும் நிலையிலே அவன் இருந்தான். திரு வசனங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்தாவியானவர் கற்றுக் கொடுத்தது என்றால் என்ன அர்த்தம், தெய்வ வசனங்களை எடுத்து அந்த வசனங்களின் நம்பிக்கையையும் அந்த வசனங்களை காட்டும் திரு சித்தத்தையும் நமக்கு அறிவித்தது. இதுதான் பரிசுத்தாவியானவரின் ஊழியம். கடவுளின் வசனத்திற்கு
அப்பால் நமக்கு அவர் போதிக்க மாட்டார். அந்த வசனத்தை விட்டுவிட்டு வேறு காரியங்களை அவர் நமக்கு போதிக்க மாட்டார். ஆகினாலே பரிசுத்தாவியானவர் எனக்கு போதித்தார் என்று சொல்லி கடவுளுடைய வசனத்துக்கு முரணான காரியங்களை செய்ய முடியாது. அப்படி செய்வோமானால் பரிசுத்தாவியானவர் அல்ல நமக்கு அவற்றை போதித்தது, வேறு ஏதோ ஆவி போதித்திருக்கலாம். பரிசுத்தாவியானவர் தெய்வ வசனத்தின் மூலமாகத்தான் நமக்கு போதிப்பார். இப்படி தெய்வ வசனங்களின் மூலமாக, தீர்க்க தரிசனங்களின் மூலமாக மேசியாவை குறித்து சிமியோனுக்கு பரிசுத்தாவியானவர் போதித்திருந்தார். அந்த கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார், அவரை காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவியானவர் அவனுக்கு போதித்திருந்தார். மூன்றாவதாக பரிசுத்தாவியானவர் அவனை நடத்தினார். ஆவியானவர் உள்வாசம் பண்ணினால் மட்டும் போதாது, ஆவியானவரின் நடத்துதலுக்கு அந்த அழக ஆளுகைக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். 27வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். பரிசுத்தாவியானவர் எல்லாவற்றையும் அறிவார். இயேசு கிறிஸ்து அந்த சமயத்திலே தேவாலயத்திற்கு கொண்டு வரப்படுவார் என்று ஆவியானவருக்கு தெரியும். மரியாளும் யோசேப்பும் தங்கள் குழந்தையை கொண்டு வருவார்கள் என்று அவர் அறிந்திருந்தார். ஆகினாலே தக்க சமயத்திலே அந்த வேளையிலே சிமியோனை அங்கு நடத்தி கொண்டு வந்தார். சிமியோன் இயேசுவை பார்த்து தன் கைகளிலே அவரை ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்திருக்கிறான். சிமியோனின் மூலமாக மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கடவுளுடைய வார்த்தை கிடைக்கிறது. இது என்ன பார்க்கிறோம், 34வது வசனத்திலே சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் ரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சிமியோன் கூறுகிறான். மரியாளை உற்சாகப்படுத்த, மரியாளுக்கு கடவுளின் திருச்சித்தத்தை குறித்த நிச்சயத்தை கொடுக்க ஆவியானவர் சிமியோனை பயன்படுத்துகிறார். மரியாளுக்கு மட்டுமல்ல, இன்னொரு பெண்ணுக்கும் ஆசீர்வாதமாயிருக்க சிமியோனை பயன்படுத்துகிறார். அதுதான் அன்னாள், அவளுடைய பெயர். அன்னாள் 84 வயது உள்ளவள், விதவையாக நீண்ட நாட்கள் இருந்தவள். தேவாலயத்திலே அந்த குறிப்பிட்ட சமயத்திலே அவளும் வருகிறாள். 38வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து அவள் பேசினாள் என்று பார்க்கிறோம். அந்த சமயத்திலே அன்னாளின் துக்கம் நீங்கிற்று, அவளுடைய உள்ளம் புதிய நாளை நிறைந்தது. மேசியாவை குறித்து அவளும் புதியாக பாடுகிறாள், பேசுகிறாள். அதற்கு காரணம் சிமியோன் தான். சிமியோன் அந்த சமயத்திலே கூறின வார்த்தைகள் அன்னாளின் வாழ்க்கை மாறுவதற்கு ஏதுவாய் அமைந்தன. அருமையானவர்களே, பரிசுத்தாவியானவர் நம்மிலே வாசம் பண்ணவும் நமக்கு கற்றுக் கொடுக்கவும் நம்மை நடத்தவும் நாம் இடம் கொடுப்போமானால், நாம் எந்த வயதுள்ளவர்களாயிருந்தாலும் சரி, நம்மையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் பயன்படுத்துவார். உன் வாழ்க்கை வீணாய் போக வேண்டிய அவசியம் இல்லை. வயது ஆகிவிட்டது, வயது முதிர்ந்து விட்டது என்று சொல்லி மரணத்துக்காக மட்டும் நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையும் பயனுள்ளதாக அமையும். பரிசுத்தாவியானவரின் ஆளுகைக்கும் உள்வாசத்திற்கும் நடத்துதலுக்கும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள் வந்து வாசம் பண்ணி எங்களை நிறைக்காவிட்டால் நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ முடியாது. அவரை எங்களுடைய சுத்திகரிப்புக்காக நீர் கொடுத்திருக்கிறீரே. இதோ நாங்கள் அசுத்தமுள்ளவர்கள், செயலிலும் சிந்தனையிலும் வாழ்விலும் அசுத்தமுள்ளவர்கள். எங்களை சுத்திகரித்து முழுவதுமாய் ஆட்கொள்ளும்படி அவருக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.